ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிச்சி வனஜா லைஃப் ஸ்டைல் வ்ளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஃபேமிலியோட ஒரு அவுட்டிங் போகிற மாதிரியான வ்ளாக் தான், ட்ராவலிங் வ்ளாக்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து மித்ரா வந்து கிளம்பிட்டா பாருங்கள், அவளோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவளுக்கு வந்து பிங்க் கலர் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பிங்க் கலர் ட்ரெஸ் தான் வியர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். இது ஆக்சுவலாக எங்கே கிளம்பியிருக்கோம்னா, ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு தாங்க நாங்கள் போகிறோம். நான் நதியாக வந்து எதேச்சியாக வந்து வந்துட்டா, சரி அவள் வரவும், சரி கார் புக் பண்ணியிருக்கோம். எங்கள் அத்தை பையன்ட்ட தான் சொல்லியிருக்கோம், அன்பில் இருக்காங்க சுரேஷ்னு ஒரு பையன். அந்த பையனை கார் எடுத்துகிட்டு வர சொல்லியாச்சு. சரி பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு நம்ம வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போக முடியாது, இல்லாட்டி நானும் அப்பாவும் டூ வீலரில் தான் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். நதியாக வரவும் சரின்னு கார் புக் பண்ணியாச்சு. சரி ஜாலியாக நம்ம வந்து பெருமாளை போய் சேவிச்சுட்டு வரலாம், ரொம்ப நல்ல விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து கிளம்புனது வேறு ஒரு விஷயத்துக்காக, அந்த விஷயம் நடக்கலை. சரி நம்ம கோயிலுக்கு வந்து அப்படியே வந்துட்டோம், கோயிலில் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்புறமேலே திரும்பி ரிட்டர்ன் வந்தோம். ஆதிரா வந்து வீட்லேயே விட்டுட்டு போயிட்டோங்க, காரில் தான் போகிறோம். கூட்டிகிட்டு போகணுன்னா கூட்டிகிட்டு போயிருந்துருக்கலாம், ஆனால் கொஞ்சம் நைன் இருப்பான், அம்மா வீட்டில் இருக்கிறதுனால பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு அம்மாக்கிட்ட விட்டாச்சு. நாங்கள் கிளம்புறப்ப ரொம்ப ஜாலியாக சிரிச்சுட்டு டாட்டா காமிச்சா, ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரே அழுக அழுதாலாம் அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ காரில் நாங்கள் கிளம்பியாச்சு, கிளம்பி போயிட்டுருக்குறோம். எப்பொழுதுமே வந்து நான் வெளியில் கிளம்புனேன்னா அழுவு ஆதிரா, ஆனால் இந்த டைம் என்னென்னு தெரில, ஆதிரா வந்து அழுகவே இல்லை. அந்த சைடு வந்து என் தங்கச்சியும் தங்கச்சி பாப்பாவும் உட்காந்துருக்காங்க, இந்த சைடு வந்து மித்ரா உட்காந்துருக்கான், அப்பா வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்காரு. மித்ரா பாருங்கள், அந்த தலையில் அந்த ஹேர் கிளிப் அதை நான் போட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தா. இந்த கிளிப் பார்த்தோம் அப்படின்னம்னா, ஆதிரா பர்த்டேக்கு நான் வாங்கியிருந்தேன் பாருங்கள், ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி, அதோடு வந்து சேர்ந்தாப்பில் கொடுத்துருந்தாங்க, அதுவும் வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இந்த டைம் வந்து ஆதிரா இல்லைன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அவ்வளோ இருந்தால் ஜாலியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அம்மா எல்லோரும் போகிற மாதிரி இருந்துச்சு, பெரிய கார் புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக ஆதிராவை கூட்டிகிட்டு வந்திருப்பேன். சரி இது வந்து எதேச்சியாக நடந்த விசிட், நாங்கள் வந்து நானும் அப்பாவும் டூ வீலரில் போகலான்னு இருந்தது, பிளான் கேன்சல் ஆகி டக்குன்னு நதியாக வரவும் சரின்ட்டு நாங்கள் வந்து கார் புக் பண்ணது. இப்போ நாங்கள் வந்து காரில் தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் ஸ்ரீரங்கம் கோயில் போனது வந்து தனி வ்ளாக் வந்து நான் உங்களுக்கு போடுறேன், அடுத்த வீடியோவில் வரும், அது நீங்கள் பாருங்கள் என்னன்னு சொல்லிவிட்டு. இப்போ இந்த வாலாடி மேம்பாலத்தில் போகிறப்ப பாருங்கள், வீடியோ எடுக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு அந்த ரெண்டு சைட்லேயும் பாருங்களேன் எவ்வளோ வந்து சூப்பராக வந்து அந்த நேம்லாம் எழுதியிருக்கிறாங்க. மேபி இப்போ தான் ரீசெண்டாக பண்ணியிருப்பாங்க போல், பார்க்கவே ரொம்ப அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு. ஐ திங்க் ஒரு 1 மந்த்துக்குள்ளார தான் இப்போ தான் வந்து எழுதியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இப்போ நான் வாய்ஸ் பண்ணிகிட்ருக்கிறப்ப இப்போ ஆதிரா தான் வந்து கொஞ்சம் சவுண்டு விட்டுட்டுருக்கா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவள் எப்போ தூங்குவான்னு சொல்லி பார்த்தோம்னா தூங்கவே மாட்டேங்கிறா, அதனால எனக்கு அதனாலே நிறைய வீடியோ வந்து பெண்டிங்கில் இருக்குது. சரி இது வ்ளாகாக இருக்கும் தான், சரி அப்படியே கொஞ்சம் வாய்ஸ் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அந்த வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நாங்கள் பார்த்தோம் அப்படின்னோம்னா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ வந்து கோயிலுக்கு வந்தோம்னா அந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு ஓரமாக ஒரு இடத்துல வந்து சுரேஷை வந்து பார்க் பண்ண சொல்லியாச்சு. இப்போ இந்த காரில் தான் வந்தோம் நாங்கள். இப்போ இங்கே கார்லேருந்து இறங்கிட்டு அதுக்கப்புறமேல் வந்து உள்ளுக்குள்ளார போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக அந்த பையனே வர சொல்லி சொல்லியிருந்தேன், இல்லை நான் அப்புறமேல் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வெளியில கார்லேயே வெயிட் பண்ணிட்டான், அவன் வந்து வரல கோயிலுக்குள்ளார. அந்த பையன் யாருன்னா எங்கள் அப்பாவோட தங்கச்சி பையன்தான், அன்பில்லை. அதனால் வந்து எப்பயுமே எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னோம்னா அவங்கள்ட்ட ரெண்டு கார் இருக்குது, நாங்கள் வந்து சொல்லிட்டோம் அப்படின்னோம்னா மேக்ஸிமம் வந்து வந்துடுவாங்க, அப்படி அவங்களால வர முடியலனால வேறு டிரைவர் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. நான் சொல்லிடுவேன், நான் வந்து வேறு டிரைவர்னால் வரலப்பா, இது மாதிரி வந்து நீ இல்லாட்டி உங்கள் அண்ணன் யாராச்சும் வந்தால் மட்டும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் நான் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னோம்னா எனக்கு வந்து அந்த டிரைவருங்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சவங்களாக இருந்தால் நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், தெரியாதவங்கள்ட்டலாம் அது நமக்கு ஒத்து வராது அந்த மாதிரி. அதனால் தெரிஞ்ச டிரைவர்ஸ்னால் மட்டும்தான் அந்த மாதிரி தான் கார் புக் பண்ணுறது. இப்போ நாங்கள் இறங்கி கோயிலுக்குள்ளார உள்ளுக்குள்ளார போயிட்டுருக்கோம். மித்ராவும் அப்பாவும் தான் முன்னாடி போகிறது. ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்து நாங்கள் வந்து கார்லேயே வந்து எல்லாம் கழட்டி விட்டாச்சு. அப்படி நம்ம தனியாக பஸ்ஸில் வரோம் அப்படின்னோம்னா ஸ்லிப்பர்லாம் கழட்டி வைக்கிறதுக்கெலாம் தனியாக வந்து ஒரு இடம் கொடுத்துருக்குறாங்க, அங்கே நம்ம வந்து கழட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம காரில் வந்ததுனால நம்ம அங்கேயே வந்து விட்டுட்டு வந்தாச்சு. மித்ரா பாருங்கள், அந்த ரோட்டில் போ அந்த வச்சுருக்கிற கடைங்கள்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகிறா, அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாக்கிட்ட கேட்டுக்கிட்டே போக போல. எங்கள் அப்பா சொன்னார், அவங்க அப்பா வருவாங்க, வந்தோன்னா கேரளாவிலேருந்து வருவார், வந்தோன்னா கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் வேணுங்கிறத வாங்கிக்கோமா அப்படின்ட்டு.
என்னதான் வீட்டில் வந்து விளையாட்டு ஜாமான் இருந்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து வெளியில் எங்கேயாவது போனோம் அப்படின்னோம்னா அது விளையாடுதுங்களோ இல்லையோ அதுங்களை பொறுத்தவரை அவளுக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கணும். எனக்கு தெரிஞ்ச அப்பா அம்மாவுக்கு ஏதாச்சும் செலவு பண்ணணும் அப்படின்னே மைண்ட் செட் பண்ணிவிட்டு அப்படி பண்ணுங்களா என்னன்னு தெரியல. அதை வாங்கி விளையாடவும் விளையாடாதுங்க, ஒர்த்தபிளாகவும் இருக்காது. ஜஸ்ட் அங்கே போயிட்டு வந்தோம்னா ஏதோ ஒன்று வாங்கணும், எங்கேயாவது கோயிலுக்குன்னு இல்லை வெளியில் போனாலே ஏதாச்சும் ஒரு விளையாட்டு ஜாமான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியே தான் இப்போ மித்ரா பண்ணிகிட்ருக்கான். இப்போ 6 வயசு ஆகிடுச்சு, இப்படி இருந்தும் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கான். இப்போ நாங்கள் இந்த இடத்துல வந்து அந்த ஒரு எந்த அதாவது 4 வாசல் இருக்குது, தெற்கு வாசல் அந்த மாதிரி 4 வாசல் இருக்குது, அதில் ஏதோ ஒரு வாசலில் இறக்கி விட்டாங்க, அது எனக்கு சரியாக எதுன்னு தெரியல. இப்போ நாங்கள் வந்து ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அப்பா வந்து விளக்குக்கு வந்து எண்ணெயெல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரின்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ தான் வந்து நதியை வச்சு எப்படியோ வீடியோ எடுக்கிறேன்டி அப்படின்னு சொன்னதுக்கு பார்த்துட்ருக்கேன். நாங்கள் நின்றுட்டுருக்கிறதுக்கும் ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா ஒரு கடை இருந்துச்சுங்க. அந்த கடையில் பார்த்தோம் அப்படின்னோம்னா இவன் இங்கேருந்து கேட்டுக்கிட்டு இருந்தா இந்த விளையாட்டு ஜாமான் வாங்குமா அதை வாங்குமா அப்படின்ட்டு. இவளுக்கு தகுந்த மாதிரி அவர் அப்போ தான் புதுசு புதுசாக எடுத்துகிட்டு வந்து மாட்டிகிட்டு இருந்தார். அப்போ தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, இந்த திருவிழா சமயத்துலலாம் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஐஸ் விற்கிறவங்க இந்த மாதிரி விற்கிறவங்களாம் நம்ம பிள்ளைக்குட்டியை வச்சுருக்கோம் அப்படின்னோம்னா நம்மள்ட்ட பக்கத்தில் வந்து தான் ஹார்ன் பண்ணுவாங்க, அந்த இது ஐஸு கப் ஐஸு பால் ஐஸு அப்படிங்கிற மாதிரி சவுண்டு விடுவாங்க. அதை பார்த்துட்டு பிள்ளைங்க வந்து நம்மள்ட்ட கேட்குங்க. இல்லை இந்த கடலை விற்கிறவங்களாம் பார்த்தோன்னா பிள்ளைங்களை வச்சுட்டுருக்கோம்னா நம்ம பக்கத்தில் வந்து தான் வந்து மணி அடிப்பாங்க. அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஏற்கனவே இவளே விளையாட்டு ஜாமான் கேட்டுட்ருக்காங்க, நீங்கள் வேறு ஏன்னா புதுசு புதுசாக எடுத்து வச்சிட்ருக்கீங்க அப்படின்ட்டு நான் சும்மா நதியாட்ட சொல்லிவிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறவும் கொஞ்சம் வந்து கோவில் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி மாஸ்க் வந்து நான்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், இந்த பிள்ளைங்களுக்கெலாம் மாஸ்க் எடுத்துகிட்டு வரல. அப்போ வந்து எனக்கு மாஸ்க்கு கம்பல்சரியாக இல்லையா அப்படிங்கிறதே எனக்கு என்னன்னு தெரியல. சரி நம்ம அங்கே கேட்டாங்கன்னா நம்ம பக்கத்துலேயே எங்கேயாவது மாஸ்க் விற்கும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தோம். அப்புறம் அங்கே பக்கத்துலேயே ஒரு கடையில் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டோம் மாஸ்க் கம்பல்சரி உண்டா அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது, நம்மளோட சேஃப்டிக்கு போடணும்னா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. சரி பரவாயில்ல, நம்ம அப்படின்னா மாஸ்க் இல்லைனாலும் பரவாயில்ல வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இருந்தாலும் நம்மளோட சேஃப்டிக்கு போட்டுக்கிறது நல்லது. நான் ஆனால் அது வந்து போடலை, நிறைய பேர் போடாமல் இருக்காங்க, சரி நம்மளும் போடாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போ அந்த இடத்துல வந்து மாங்காய் விற்கிறாங்க பாருங்கள், அதை வந்து பார்க்கவே நல்லா இருந்துச்சு, அதை நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, ஆனால் வெயில் காலத்தில் ஏற்கனவே எனக்கு வந்து ஹீட்டாக இருக்குது, இது வேறு மாங்காய் சாப்பிட்டு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்புறம் அங்கே வந்து ஒரு நோட்டீஸ் போர்டு போட்டிருந்தாங்க, என்ன பண்ணியிருந்தாங்கன்னா முன்னாடி வந்து நம்ம சாமியை பார்க்கணும்னா 250 ரூபா டிக்கெட்டு 100 ரூபா டிக்கெட்னு 2 டிக்கெட் இருக்கும் போல, சாரி 250 ரூபா டிக்கெட்டு 50 ரூபா டிக்கெட்னு 2 டிக்கெட் இருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்துக்கும் யூனிஃபார்மாக என்ன பண்ணிட்டாங்க, 100 ரூபா டிக்கெட் மட்டும்தான் வச்சுருக்குறாங்க. முன்னாடி 250 ரூபானா ரொம்ப ஸ்பீடாக போய் பார்த்துடலாம், 50 ரூபானா கொஞ்சம் நேரம் நின்று பார்க்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையுமே மாற்றிட்டு 100 ரூபா கொடுத்தோம் அப்படின்னோம்னா எல்லாருமே வந்து ஒரே டிக்கெட் தான் 100 ரூபா அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஏன் கேட்டோம் அப்படின்னோம்னா ஒவ்வொருத்தவங்களால 250 ரூபா கொடுத்து போக முடியாது, 50 ரூபா கொடுத்து போகிறவங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணுமே அப்படின்னு நினைப்பாங்க. இதோட ஃப்ரீ தரிசனம் இருக்குது, அது நம்ம ரொம்ப நேரம் வேணாலும் நின்று போகலாம். இப்போ அதை எல்லாத்தையும் 100 ரூபா மாற்றினது ரொம்ப நல்லது தான். இப்போ நாங்கள் பார்த்தோம் அப்படின்னோம்னா அங்கேயே வந்து நிறைய பேர் கோவிலில் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் வேண்டிக்கிட்டு பிரசாதம் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அங்கே ஒருத்தவங்க சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க, அப்போது ஒன்றே இருந்துட்டு மித்ரா எல்லாத்தையும் ஓடு ஓடு ஓடி போய் எல்லாம் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் போய் வாங்கியாச்சு. வாங்கிட்டு அப்புறம் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டுருக்கோம், சக்கரை பொங்கல் தான் கொடுத்தாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மதிய டைம் ஆயிடுச்சு. அப்போ இந்த கோயிலை சுற்றிலும் பார்த்தோம் அப்படின்னோம்னா நிறைய கடைங்க அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி நம்ம எப்படியா இருந்தாலும் வாங்க போகிறதில்ல, சும்மா வந்து ஒரு வீடியோவாவது எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்தேன். இப்போ எடுக்கிறப்ப அந்த கடை ஓனர்லாம் பார்க்குறப்ப நமக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு, ஏதாச்சும் திட்டிடுவாங்களோன்ட்டு, என்னம்மா எடுக்கிற ஏதாச்சும் ஒன்று வாங்குமா அப்படிங்கிறதுனால அப்படி சொல்லிடுவாங்களோன்ட்டு. அதனால் நதியாக்கிட்ட இந்த கடையில் ஏதாச்சும் ஒன்று வாங்கடி அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கவும். அப்புறம் இந்த இது இந்த கோலம் போடுறது அடுக்கு, அது 30 ரூபாயோ 40 ரூபாயோ சொன்னாங்க, அதை சரின்ட்டு வாங்கினான். மற்ற திங்ஸ்லாம் நான் சும்மா வந்து வீடியோ எடுக்கிறப்ப ஏதாச்சும் கேட்கணுமே அப்படிங்கிறதுக்காக 1-2 கடையில் இது எவ்வளோ அது எவ்வளோன்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தேன். அப்போ கேட்டப்போ பார்த்தோன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா வெளியில் உள்ளதை விட கோயிலுக்குள்ளார வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஜாஸ்தியானா ரொம்ப ஜாஸ்தி இல்லை, ஒரு 10 ரூபா 20 ரூபா. ஆனால் நிறைய பேர் வந்து ஏதாச்சும் கோயிலுக்கு போனோம் அப்படின்னம்னா ஞாபகார்த்தமாக இந்த கோயிலுக்கு போன ஞாபகார்த்தமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்குறதா சொல்லுவாங்க நிறைய பேர். பட் ஆனால் எனக்கு வந்து நான் எதுவும் வாங்கலை, நதியாவை அதை மட்டும் வாங்க சொல்லிவிட்டு அப்புறம் வந்தாச்சு. சரி கொஞ்சம் நேரம் மட்டும்தான் வீடியோ எடுத்தேன், அவர் ஓனர் முறைச்சிக்கிட்டு அந்த கடை ஓனர்லாம் முறைக்கவும் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு, எதுவும் சொல்லலை ஆனால் நமக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சு. சரி வீடியோ எடுத்தது போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தாச்சு.
சரி காரில் கிளம்பி போகலான்னு பார்த்தோம்னா அதுக்குள்ளார எங்கள் அப்பா இருந்துட்டு இங்கே அன்னதான கூடம் செல்லும் வெளியே போட்டிருக்கவும் வெளியில் எதுக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் இங்கே சாப்பிட்லாம் சாமி சாப்பாடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தார். சரி போய் பார்ப்போமேன்னு பார்த்தோம்னா அங்கே வந்து ஒரு சேர்லாம் போட்டு உட்கார வச்சுருந்தாங்க. உட்காந்தோன்னா ஒரு கதவு ஒன்று ஓப்பன் பண்ணோன்னா எல்லாம் கடை கடை கடைன்னு எழுந்திரிச்சு போனாங்க. அப்புறம் நாங்களும் எழுந்திரிச்சு போனோம். இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பட் ஆனால் வந்து ரொம்ப சர்வீஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ பேத்துக்கு அவங்க சாப்பாடு போடுறதே ரொம்ப நல்ல விஷயந்தான். அப்புறம் அங்கே உள்ளுக்குள்ளார போய் நாங்கள் சாப்பிட்டோங்க. இந்த இதுக்கு வந்து நம்ம அன்னதானத்துக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து 50 ருபீஸ்லேருந்து எவ்வளோ வேணாலும் கொடுக்கலான்னு சொல்லி வெளியில் நோட்டீஸ் போர்டில் போட்டிருந்தாங்க. இப்போ உள்ளுக்குள்ளார பாருங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. நாங்கள் வரிசையாக போகிறோம். இலையெல்லாம் எல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. சாதம் சாம்பார் ரசம் மோர் இந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சுன்னு ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அதனால் வந்து நம்மளால் முடிஞ்ச உதவியாக அரிசி காய்கறி மளிகை ஜாமான்லாம் வாங்கி தரதுன்னா வாங்கி தரலாமா, அப்படி இல்லாட்டி நம்ம வந்து பணமாக கொடுக்குறதுனால ரசீது வாங்கி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அடுத்த வாட்டி போகிறப்ப கண்டிப்பாக நான் இது ஏதாச்சும் வந்து டொனேட் பண்ணணும் அப்படி அன்னதானத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறேன். ஏன்னா நம்மளால் ஒரு 4 பேர் சாப்பிட்டாங்கன்னா நமக்கு வந்து அது வந்து தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க. அதனால் அதை பண்ணலான்ட்டு நல்லா இது ஃபுல் கட்டு கட்டியாச்சுங்க. கட்டினதுக்கப்புறம் பார்த்தோம்னா அப்பா வந்து படுக்கையை விரித்து போட்டார். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சுரேஷ் வந்து அடுத்த பந்தியில் தான் சாப்பிட்டான், எங்கள் அத்தை பையன். நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டோம். சரி அவன் வந்ததுக்கப்புறம் கிளம்புவோன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்பா படுக்கையை போட்டார். அப்புறம் சுரேஷ் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து வெயிலாக வேறு இருந்துச்சு, வேறு எங்கேயும் போவேனா டக்குன்னு வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் 2 மில்க் ஷேக் வாங்கிட்டு கார்லேயே சாப்பிட்டு வந்துச்சுங்க. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க. அதோட அவ்வளோதாங்க வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.